வணக்கம். தமிழ் வீட்டிலே சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சம்பளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி, ஹெல்த்தான ரெசிபி, சம்மர் ட்ரிங்க் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராபெரி பழம் வாங்கிட்டு வந்தாச்சு. இதை வந்து நல்லா கழுவி நம்ம சுத்தம் பண்ணிக்க போகிறோம். இப்போ சைட் பை சைடு வந்து நம்ம இதோட பெனிஃபிட்ஸையும் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸ்ட்ராபெரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம குடல் சம்மந்தமாக இருக்கிற நோய் வந்துட்டு வராமல் தடுக்குது. அதே போல் குடலோட பாதுகாப்புக்கும் குடலோட சீரான இயக்கத்துக்கும் ஸ்ட்ராபெரி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதில் வந்து அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கனால சுகர் பேஷண்ட், பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க, பிபி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இதில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிறனால அவங்களோட சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் பிளட் ப்ரெஷரோட லெவல் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் நம்மளோட இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இதயத்தோட செயல்பாடுகள் சீராக இருக்கிறதுக்கும் ஸ்ட்ராபெரி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஏன் அப்படின்னா இதில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிறனால இதயத்தில் கெட்ட கொழுப்பை தங்க விடாமல் வெளியேற்றிட்டு நல்ல ஃபேட்டோட அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இது நம்ம ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல க்ளோவிங் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. ஒரு ஒரு ஏஜுக்கு மேலே போக போக நம்மளோட ஸ்கின் வந்து மொத்தம் கொடுக்கும், அதாவது தோல் வந்து ரொம்ப ட்ரை ஆகிறது, சுருக்கம் வர்றது, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராபெரி நீங்கள் வந்து கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த சுருக்கம் வரதும் தடுக்கும். அதே போல் ட்ரை வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் சேஃப்டியாக இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ வந்து பழத்தை நல்லா நம்ம கழுவியாச்சு. மேலே உள்ள அந்த லீஃபை பிச்சுட்டு நல்லா குட்டி குட்டியாக இப்போ நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து அதிகப்படியான விட்டமின்ஸ் இருக்கனால நம்மளோட கண் பார்வைக்கு இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. விட்டமின்ஸ் வந்து இதில் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தவறாமல் வந்து உங்கள் உணவில் இந்த ஸ்ட்ராபெரியை வந்து நீங்கள் எடுத்துக்க பாருங்கள். இப்போ வந்து சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு பழம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பால் லைட்டாக கிரைண்ட் பண்ணிட்டு ஜூஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறது வந்துட்டு மில்க் ஷேக்காக தான். நீங்கள் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணாமல் ஜூஸாக எடுத்துக்கலாம். இல்லை என்ன, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் மாதுளம்பழம், பனானா அந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து சாலடாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தான ரெசிபியும் கூட. இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு பழமெல்லாம் கட் பண்ணியாச்சு குட்டி குட்டியாக. அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இதை வந்து இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்ச ஸ்ட்ராபெரியை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே வந்துட்டு 2 ஸ்பூன் அளவு நான் வந்து ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான். 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த சர்க்கரையே நார்மலான இனிப்பாக தான் இருந்தது. இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், கொஞ்சம் நான் திக்காக காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். எந்த பாலையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மில்க் ஷேக்கை வச்சு சர்விங் கப்பில் ஊற்றினதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் கார்னிஷ்க்காக வெனிலா ஃப்ளேவர் நான் ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். கலர் காம்பினேஷனுக்காக இப்படி நான் மாற்றி வச்சுருக்கேன். மேலே வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ண ஸ்ட்ராபெரி பழத்தை நம்ம அப்படியே தூவிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான மில்க் ஷேக் வந்து அழகாக தயாராகிருச்சு. கார்னிஷ்க்கு கொஞ்சம் மவுத் கட் பண்ணிட்டு அந்த ரொம்ப சூப்பரான மில்க் ஷேக், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வந்து அழகாக தயாராகிருச்சு. ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, சம்மர் ட்ரிங்க்கும் கூட. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.